ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி கேமிங். இன்னைக்கு மாட்டு பொங்கலா, ஸோ விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு நம்ம பொங்கல் கேம்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதில் நிறைய கேம்ஸ் சூப்பராக இருக்குது, ஒரு சில கேம்ஸ் என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியலடா சாமி. ப்ளே ஸ்டோரில் பொங்கல் கேம்ஸ்னு சர்ச் பண்ணால் நிறைய கேம்ஸ் வந்துச்சு. இன்னும் இத்தனை கேம்ஸ் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்தா பானை கொடுத்து பானைக்கு பெயிண்ட் அடிக்க சொல்கிறானுங்க. நம்ம நேர்லேயே பானைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம், கேமில் உட்காந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு போமா. அதனால நம்ம ஒரு சில நல்ல கேம்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இது ஒரு ஜல்லிக்கட்டு கேம் மாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேமை ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த கேமுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கேம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மியூசிக்கே வேற லெவலில் கொடுத்துருக்கானுங்க. நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன், அதை சாங் தானே தெரியல, ஏதோ ஒரு மியூசிக் ஆனால் சூப்பராக இருக்கு. ஓகே, உள்ளே ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனதும் நம்மளை மாடை மாற்றிட்டானுங்க. எனக்குனே வருவீங்களாடா, உள்ளே வந்ததுமே நம்மளை முடிச்சிட்டான். 1000 பேர் குறுக்க வந்தாலும் சரிடா, நான் ஒரு முரட்டுக்கால எல்லாத்தையும் முற்றி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். அடே வண்டியில் இடம் இல்லடா, விடுங்க. அடையா எத்தனை பேர் உட்காந்துட்டு வருவீங்க அப்போச்சு? அது வயிறு ஆயில வடசட்டியாடா, இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். அதில் முட்டுன முட்டுக்கு மாட்டோட கொம்பு கூட உடஞ்சி போச்சு. இந்த டைம் நம்ம கரெக்டா போயிரும். இப்போ இங்க எல்லாருமே வேணும்னே துத்துறானே, என்னடா நின்னுகிட்டு இருக்கவெல்லாம் பிடிக்கிறீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேம் ஒரு ஆக்டரோட கேம். எஸ், தளபதி ஜல்லிக்கட்டுங்கிற கேம் தான். இது ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக வந்த கேம்னு நினைக்கிறேன். இந்த கேமை பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, வேற வெப்சைட்ல தான் ஏத்தணும். இதே மாதிரி தல கேமும் இருந்துச்சு, அது நம்ம இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன். பட் இப்போ போய் தேடினா எந்த வெப்சைட்லையும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாடி வாசல்ல இருந்து முரட்டு கருப்பை இறங்குறான். இந்த மாடை யாரை பிடிக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த முரட்டு மாடை வந்து பாத்தீங்கன்னா தளபதி தான் வந்து பிடிக்க போறாரம்மா. இதுதான் தளபதியா நம்புற மாதிரி இருக்கா குமாரு? ஓகே, என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறுக்க ஆட்டோ வருது, மாடு வருது, என்னென்னமோ குறுக்க வருது. ஆனால் அதில் படாமல் நம்ம தப்பிச்சு போட மாட்டேங்க. முன்னாடி ஒரு மாடு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாட்டை தான் நம்ம பிடிக்கணும். ஓ, நம்ம பாலத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேங்க. அதுவும் ஓட்டப்பாலம் அங்கங்கே உடஞ்சி கிடக்குது, அதில் உளுத்துறக்கூடாதுக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பானுங்களாட்டுக்கு. இதெல்லாம் ஜம்ப் பண்ணி போகணும். பார்க்க சஃபே சஃபேஸ் கேம் மாதிரியே இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. டெம்பிள் ரன் இப்படி தான் இருக்கும், எல்லா கேமும் இப்படி தான் இருக்கும். ரன்னிங் கேம் தான். முன்னாடி இவ்வளோ பெரிய குழி இருக்குதே, ஜம்பே ஜம்ப் பண்ணியாச்சு. என்னடா அது, நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த மாடு அதே தூரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பிடிக்க கூட முடியல நம்மளால். இருந்தாலும் விட மாட்டேன், அந்த மாடை பிடிச்சே தீரணும். இந்த கெட்டப்பை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மெர்சல் படத்தில் வர கெட்டப்பு மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படி தோணுதா, உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். குறுக்க பழகெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு போனாலும் அந்த மாடை பிடிக்க முடியல. என்ன தான் பண்ணி அந்த மாடை நினைக்கிறேன். உள்ள போனா வேற மாதிரி இருக்கு. ரேட்டிங்கும் 4.7 கொடுத்துருக்காங்க. நல்ல கேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போவோம். இதுவே வேற லெவல்ல இருக்கே, இதுவே சூப்பரா பண்ணிருக்கானுங்க. அப்ப கேமும் சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஓ, இதில் இது வேறு இருக்கா? சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயர், ஆன்லைன் கேமும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க கூட நம்ம ஜல்லிக்கட்டு விளையாடல மாட்டுக்கு. அண்ட் இதில் மாடாகவும் இருக்கலாம், இல்லை மாடு பிடிக்கிறவனாகவும் இருக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகே, நம்ம இப்போ மாடாக இருக்கோம். வாடி வாசல்லேருந்து இப்போ மாடு கிளம்ப போகுது. நம்ம தான் மாடு, எல்லாத்தையும் முட்டி தள்ளிட்டு போகணும். வாங்கடே, ஐயோ ஒருத்தர் தொத்திக்கிட்டானே உள்ளே. ஆஹா, இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொம்பு வச்சு முட்டுறது, இன்னொன்று யாராவது பின்னாடி உட்காந்துருந்தானுங்கன்னா அவனுங்களை தள்ளி விடுறதுக்கு. ஆஹா, ஒன்று கூட்டிட்டாங்க, எல்லாத்தையும் எட்டி உதக்க வேண்டியதான். மாடி எட்டி உதைக்குதுங்க எல்லாத்தையும். உங்க பாருங்க, ரெண்டு பேர்த்து போட்டு தள்ளிடுச்சு. இன்னும் ஓ, அவனுங்க ஹெல்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைக்கணும் மாட்டுக்கு. மேலே டைமிங் கொடுத்துருக்காங்க, அந்த 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் பிடிக்கப்படக்கூடாதுக்கு. நல்லா இருக்கே, வாடாடே உன்னை ஊட்டி தள்ளுறேன் வாடா. ஐயோ மிஸ் ஆயிட்டான், டேய் எவன் வந்தாலும் சேர்றான். அங்கே பாருங்க, இன்னும் துரத்து துரத்துறானுங்க. இங்கே ஒருத்தன் கதையை முடிச்சிருச்சு, மாடு படுத்து கிடக்குறான். பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க ரியல் லைஃப் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பேர்த்து கதையை முடிச்சாச்சு, ஒரே முட்டில் ஒரே ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் முடிச்சிட்டோம்னா போதும். ஆஹா, டைம் முடிஞ்சிருச்சு.
நீங்க ஜல்லிக்கட்டு கேம் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம மாடுபுடி வீரனா மாற போறோம். இதுக்கு முன்னாடி மாடா இருந்தோம், இப்ப மாடுபுடிக்கிற ஒரு வீரனா இருக்க போறோம். இப்போ எதா மாதிரி இருக்கும் எனக்கே தெரியல, மாடா இருக்குமா இல்ல என்ன தெரியல, இருங்க பாப்போம். ஆஹா, மாடாவே இருக்க மாட்டுக்கு நம்ம இன்னும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே, எப்படி ஹியூமனா மாறுறதுன்னு தெரியலையே, மனுஷனா எப்படி மாறுறதுன்னு தெரியல. இவளுக்கு வேற எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு சுத்துறானுங்க. டேய் வாங்கடா, இன்னைக்கு உங்களை முட்டி தள்ளுறா. டேய் சாவு, அங்க ஒருத்தர் நம்ம முட்டு முட்டுக்கு பறந்து போய் கீழே விழுவுறோம். இந்த டைம் என் மேல யாராலையும் கை வைக்க முடியாது, ஏன்னா எப்படி விளையாடணும் தெரிஞ்சிருச்சு கேமு. அதனால நம்ம தான் இந்த டைம் ஜெயிக்க போறோம். ஓகே, இந்த வாங்கிக்கே, இப்ப பாருங்க ஒரே முட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். இவன் வேற ஒருத்தன் தொத்திக்கிட்டு வரான் நம்ம வேலை. நான் குத்துற குத்துல உன் குடல் வெளியே வரப்போகுது. என்னங்க தோத்துட்டோமா, இவங்களும் பிடிச்சிட்டான் நம்மள. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம், இமேஜில் இந்தியாவோட கொடி போட்டிருக்காங்களேன்னு கிளிக் பண்ணால் ரியல் ஆங்கிரி புல் ஃபைட்டிங்னு போட்டிருந்தானுங்க. இமேஜெல்லாம் பார்த்தா வெளிநாட்டில் நடக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் எப்படி ஜல்லிக்கட்டும் அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு கொடியை முடிஞ்சிட்டு சும்மா ஆட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த விளையாட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. எவ்வளோ இந்தியக்கார பயப்பில் பார்த்தா வேலை, ஏன்னா இந்தியா கொடியை போட்டு விட்டு இந்த விளையாட்டை போட்டிருக்கானுங்க. இந்தியானாவே ஜல்லிக்கட்டு தான். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அவனில் ரேட்டிங்கில் பாருங்கள், ஒன் ஸ்டார் கொடுத்துட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான், சிஏபிடிடினு. ஓகே, நம்ம இந்த கேம் இன்ஸ்டால் நம்ம தான் எரும மாடுங்கிறதே மறந்துட்டேன். என்னடா பிளே கிரவுண்ட்ல விட்டுருக்கீங்க, இப்படிதான் அவனுக்கு சண்டை போடுவானுங்களா? இங்க பாருங்க எவனும் அடிக்க வர மாட்டேங்கிறான், எல்லாம் நம்மளை பார்த்தா பயந்துட்டு ஓடுறானுங்க. இந்த வாங்கிக்கோ, என்ன பறந்து போயிட்டான். டே ஒருத்தனாவது வந்து என்ன அடிங்கடா, என்னை சுத்தி 100 பேர் இருப்பானுங்க, ஆனா ஒருத்தன் கூட வந்து அடிக்க மாட்டேங்கிறானுங்க. அடே அடிக்கலினாலும் பரவாயில்லடா, என்ன வந்து புடிங்கடா, ஏன்னா எல்லாம் பயந்து ஓடுறீங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தானுங்கடா, இவனுங்களை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் மாட்டேங்க நம்ம. இதுதான் இந்த கேமா? இந்த வாங்கிக்கோ, தத்தக்கா புத்தக்கான்னு ஓடிக்கிட்டு இருக்க, உன்னால விட மாட்டேன். இது வேற என்ன மூன் வாக் போய்கிட்டு இருக்கு நின்ன இடத்துலயே. நம்பூர் ஜல்லிக்கட்டு கேம்ல என்னடானா, மாடும் துரத்துது, மனுஷனுங்களும் எல்லாரும் சேர்ந்து மாடை துரத்துறானுங்க. ஆனா இங்க மாடு மட்டும்தான் ஓடுது, மிச்சவனுக்கெல்லாம் பார்த்து பயந்துதான் ஓடுறானுங்க. சரி ஓகே, வேற மோடு மாத்தி பார்ப்போம். ரெண்டாவதா சிட்டி மோடுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டி மோடு கொடுத்து பார்ப்போம். இதுலயாவது வந்து நம்மளை பிடிப்பானுங்களான்னு பாக்கலாம். யாராவது சிட்டி மோடுனா மாடு கொண்டு வந்து சிட்டியில விட்டுறது. ஆனா பாவீங்களா, அப்பயும் ஒருத்தர் கூட நம்மள வந்து பிடிக்கல. இங்க சைட்ல நிறைய பேர் இருக்கானுங்க, இவனுங்களை எல்லாம் போட்டு குத்த வேண்டிதான் நம்ம. வாங்கடா உங்க குடல உரிவு போடுறேன், வாங்கடா. இவனை அடிக்க முடியல, என்னடா கொடுமை இது. அவன் பாருங்க மாடு மாதிரி கையை தூக்கி தூக்கி காட்டுறான், முடிஞ்சா குத்துறான் முடிஞ்சா குத்துறான்னு. என்ன பண்றது, அங்க ஒருத்தன் ஓடுறான், இவனையாவது முட்டுவோம். இவனை தான் முட்டுறதாட்டுக்கு, இதுதான் சிட்டி மோடா கேம் முடிஞ்சிச்சா? வெளிநாட்டு கேம்லாம் இப்படிதான் இருக்க மாட்டுக்கு. நம்ம ஊர்ல உசுர கொடுத்து எல்லாம் விளையாடுறாங்க ஜல்லிக்கட்டுல. என்னதான் சொன்னாலும் நம்ம ஊர் கேம் தான் எனக்கு நல்லா தெரியுது, ஜல்லிக்கட்டு தான். உங்களுக்கு வெளிநாட்டு அந்த புல் கேம் பிடிக்குமா இல்ல நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு கேம் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஜல்லிக்கட்டு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பண்ணியான கேம்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நிறைய பேர் ஊர்ல ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளே பண்ண தெரிஞ்சா போய் சேஃபா ப்ளே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தூரமா நின்று கையை மட்டும் தட்டிட்டு வந்துருங்க, தேவையில்லாம ரிஸ்க் எடுத்தா. இப்போ எட்டி உதச்சு பாத்தீங்களா கேம்ல, அது மாதிரி நம்மள முதிச்சிரு ஒரு கேம்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.